வணக்கம். இப்போ நான் பெண்ணை பாஸ்தா எப்படி சமைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பெண்ணை பாஸ்தா இந்த பாக்கெட்டு இது போல் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா நார்மல் பாஸ்தா நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே எடுத்துக்கோங்க. நீங்கள் பாஸ்தா சமைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணியில் உப்பு பாஸ்தா இது ரெண்டும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சமைக்க பாத்திரம் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒரு கரண்டியை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பூண்டு ஒரு 6 பல் பூண்டு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டுடைய நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் 1 கப்பு வரும். சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் வதக்கிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கலர் மாறினா போதும், ரொம்பலாம் வதக்க வேணாம். ஏன்னா இது அரைக்கணும், அதனால தான். தக்காளி வந்து 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாய்த்தூளாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த தக்காளி நல்லா வதங்கின பிறகு அரைச்சிக்கோங்க. ஆற வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் சூடாக அரைக்க வேணாம். ஆறின பிறகு அரைச்சிடுங்க. நீங்கள் எண்ணெய் பாருங்கள். இந்த கடாயில் எண்ணெய் இருந்துச்சுன்னா இந்த எண்ணெயை ஓகே. அப்படி இல்லைனா நீங்கள் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அரைச்ச விழுது அதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. தண்ணி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேணாம். நீங்கள் இந்த ஜாரில் இருக்கிற விழுது கழுவிட்டு அந்த தண்ணி மட்டும் ஊற்றுங்க போதும். அப்புறமா வந்து இதை நல்லா வதக்குங்க. வதக்கினா நல்லா கொப்பளிச்சு வரணும். இப்போ நீங்கள் வேக வச்ச பாஸ்தா சேர்த்துக்கோங்க. இந்த பாஸ்தா வந்து நான் 2 கப்பு எடுத்திருக்கேன். 2 கப்பு பாஸ்தா 3 பேர் சாப்பிட்லாம். பாஸ்தா ஃபுல்லாக இந்த மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க ஃபுல்லாக. இதில் நீங்கள் உப்பு மட்டும்தாங்க கவனமாக பார்த்து போடணும். ஏன்னா நம்ம பாஸ்தாவில் உப்பு போட்டு தான் வேக வைக்கிறோம். நம்ம தக்காளிலையும் உப்பு போடுறோம். அப்போ போடும்போது பார்த்து போடுங்க, ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. சீஸ் துருவி வச்சுக்கோங்க. இது 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுத்து வந்து வாசனைக்காக பாஸ்தா சீசனிங் சேர்த்துக்கோங்க. அதை வந்து 1/3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குட்டி ஸ்பூனில் தாங்க நான் போடுறேன். அது நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நிறையவும் சேர்க்க வேணாம். இந்த பாஸ்தா சீசனிங்க்கு பதில் ஒரேகானோ போடலாம். ஒரேகானோ தான் போடணும். அதுக்கு பதில் தான் நான் பாஸ்தா சீசனிங் வாங்கினது. ஒரேகானோ கிடைக்கல. ஒரேகானோன்றது கற்பூரவல்லி ஓமவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாங்க காய வச்சு பொடியாக கொடுக்குறாங்க. பாஸ்தா சீசனிங் வந்து அந்த இன்க்ரீடியன்ஸில் பாருங்கள், ஒரே கணமும் இருக்குது. அது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஃப்ளேவர் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க. இப்போ பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பரிமாறும் பொழுது ஃபஸ்ட்டு பாஸ்தா போட்டுக்கோங்க. அப்புறம் பாஸ்தா சீசனிங் வந்து லேசாக மேலே தூவி விடுங்க. நிறைய தூவ வேணாம், லைட்டாக தூவி விடுங்க. அதுக்கப்புறமா துருவி வச்சுக்கோங்க சீஸு. அது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு துவி விடுங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் பாஸ்தா சீசனிங் லைட்டாக துவி விடுங்க. அவ்வளோதாங்க. பெண்ணை பாஸ்தா ரெசிபி ரெடி. இது போலவே நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.